நெல்லை மாவட்டத்தில் ஜங்ஷன் குறுக்குத்துறை சிஎன் கிராமத்தில் ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா அறக்கட்டளை கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று மதியம் 12 மணிக்கு சிறப்பு ஆரத்தி பூஜை நடைபெறுவது வழக்கம். அதேபோல் வியாழனன்று சிறப்பு ஆரத்தி பூஜை நடைபெற்றது. திரு முத்துராமலிங்கம் பக்தர் ஒருவர் தனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என பிரார்த்தனை வைத்து ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா அருளால் அவருக்கு அவர் விரும்பியபடி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதனால் திரு முத்துராமலிங்கம் குடும்பத்தினர் மதியம் அன்னதர்மம் ஏற்பாடு சிறப்பாக செய்திருந்தார்கள். மேலும் அனைத்து பக்தர்களும் ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா கோவில் தர்மகர்த்தாருமான சிறப்பு அர்ச்சகர் குருசாமி ஏ ஆறுமுகம் அவர்கள் சிறப்பான பிரார்த்தனை செய்து நல்லாசையும் பிரசாதமும் வழங்கினார்கள். திருநெல்வேலி சந்திப்பு குறுக்குத்துறை சிஎன் கிராமம் அருள்மிகு ஓம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்பாள் திருக்கோவில் அருள்மிகு ஓம் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தாவின் 41வது ஆண்டு மண்டல பூஜை வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மண்டல பூஜையை முன்னிட்டு காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம், தர்மசாஸ்தா ஹோமம், 108 சங்காபிஷேகம், சிறப்பு அபிஷேகம் நடைபெறவுள்ளது. காலை 9 மணிக்கு பால்குடம் தீபாராதனை நடைபெறும். 41 நெய் தேங்காய் அபிஷேகம் நடைபெறவுள்ளது. சிறப்பு ஹோமத்தை ஆத்தூர் எஸ் பாலசிவகுமார் மற்றும் எஸ் ஹரிஹர பாலன் நடத்தி வைக்கிறார். மதியம் 1 மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. மாலை 6 மணிக்கு புஷ்பாஞ்சலி ஐயப்பன் பஜனை நடைபெற உள்ளது. இரவு 8 மணிக்கு கன்னி பூஜை மற்றும் ஐயப்பன் பஜனை நடைபெற உள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி சந்திப்பு குறுக்குத்துறையில் உள்ள ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா அறக்கட்டளை சிறப்பாக செய்து வருகிறது.
என் சொந்த ஊர் வெள்ளூர் கிராமம். பாபாவோட கோயில் பக்கத்தில் தான் நான் வீடு கட்டியிருக்கேன். நான் இன்றைக்கி பாபாவுக்கு அன்னதானம் பண்ணுறேன். வர்ற பக்தர்களுக்கெல்லாம் நான் நினச்ச விஷயம்லாம் பாபா வேண்டதெல்லாம் எல்லாம் நடக்குது. நம்ம பாபா சீரடி சாய்பாபா கோயிலில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அவர் மூணாவது குழந்தை, அவர் ஆண் குழந்தைன்னு சொல்லி நேர்த்திக்கிட வச்சதாப்பில் நம்ம ஆறு மணாச்சு நேர்ந்ததான் அப்படியே நல்லபடி சக்ஸஸாக நடந்ததால் அன்னதானத்துக்கு எல்லா மக்களும் கலந்து கொண்டிருக்காங்க. நம்மளுடைய பாபாவுடைய சிறப்பு நல்ல மேலும் மேலும் வெற்றி பெறணும். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். சுமங்கலி ஜுவல்லர் சங்கர். என் பேர் வந்து சரவணன். நாங்கள் என்ஜிஓ கோயிலேருந்து வரோம். நிறைய கோரிக்கைகள் பாபாட்ட வச்சு அவர் நடத்தி கொடுக்குறாரு. தம்பிக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் பொண்ணு தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போது சரியான தருணங்களில் அவருடைய அருளால் ஒரு நல்ல இடமா அமைஞ்சு இன்றைக்கி நல்லது ஒரு காரியம் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து பாபாவுக்கு பத்திரிக்கை வச்சு இன்றைக்கி இந்த பண்ணுறோம். ஓம் சாய்ராம். நான் சாய்பாபா கோயில் அர்ச்சகராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். கோயில் ட்ரஸ்ட்லேயும் பொறுப்பாளராக இருந்து கொண்டு வருகிறேன். பாபாவுடைய அருளால் வரக்கூடிய பக்தர்களுக்கு நினைத்த காரியம் நடத்தி வருகின்றன. இன்றைய தினம் பாபா அருகிலே இடம் வாங்கி முத்துராமலிங்கம் அவர்கள் பாபா அருளால் வீடு கட்டப்பட்டு பாபா அருளால் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை, பெண் குழந்தை தான் இருக்கிறது, மூணாவது ஆண் குழந்தை வேணும் என்று கேட்டார்கள். பாபா கிருவையால் கண்டிஷனாக கிடைக்கும்னு சொன்னேன். அதேமாதிரி ஆண் குழந்தை கிடைத்தது. இன்று உடனடியாக அந்த குழந்தையை பாபாவிடம் கொண்டு வந்து அன்னதானம் சொந்த செலவில் நடைபெற்று வருகின்றன. அவரே பேட்டி கொடுத்துருக்கார். ஏன்னா பாபாவுடைய அருள் என்ன என்றால், பாபாவை நம்பி வந்தவங்களுக்கு பாபா நினைத்த காரியம் நடத்தி கொடுத்துருக்கிறார். இப்பொழுது அற்புதமான செய்தி, ரெண்டு வாரம் பாபா வந்து கும்பிட்டாங்க. உடனடியாக உங்களுக்கு பொண்ணு அமையும் என்று சொன்னேன். என்ஜிஓ கணிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க பத்திரிக்கை வச்சு பாபாட்ட, சாமி நீங்கள் சொன்னது உடனே நடந்தது. அந்த பொண்ணு மாப்பிள்ளுடைய பெயர் முத்து அபிராமி சங்கர் குமார். என்ஜிஓ கணினி கல்யாணம் உடனே செட் ஆகிட்டு. இப்படி ஏன் நான் சொல்கிறேன்னா, பாபாவை வந்தவர் பாபா 2015 வந்தார். வந்ததுலேருந்து பல அற்புதங்களை நடத்தி கொண்டு வருகிறார். சொல்ல முடியாத அளவுக்கு அடுத்த வருடம் என்ன, புது வருடத்தில் என்னென்றால் ஆறாருக்கு என்னென்ன காரியம் நடக்கு, நான் பாபாவுடன் கோரிக்கை வைத்து ஒரு புக்கை வெளியிட வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். அந்த புக்கு வெளியிடுவதற்காகத்தான் இந்த அன்னதானத்துக்கு ஆட்களை செட் பண்ணி கொண்டு வருகிறேன். 1000 வீட்டுக்கு காலண்டர் எதுக்காக கூடனா, பாபா பல அற்புதங்களை நடத்தி கொண்டு காத்து கொண்டிருக்கார். ஏன்னா அந்த பாபாவுடைய பெயர் குறுக்குத்துறையில் பாபா எல்லா இடத்துக்கும் வந்திருக்கார். இல்லைங்களே, இங்கே பல அற்புதங்கள் செய்து கொண்டு வருகிறார். ஏன்னா ஆரம்பத்தில் நெல்லை மாவட்டத்துக்கு தான் முதல் முறையாக வந்தார். முதல் முறையாக வந்ததினால் நம் பாபாவுடன் அருளால் ரொம்ப அற்புதங்கள் அவர் எனக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு. நினைச்சதை பூரா நடத்தி கொடுத்துட்ருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்ன உடனே அந்த பிரச்சனை நடைபெறுகிறது. நான் பாபாவோட பேசிக்கிட்டு வர்றேன். பாபா என்கிட்ட பேசுதார், நாளைக்கு இது நடக்கும்டா ஆன்னு சொல்கிறார். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அன்னதானங்கிறது நான் செய்யணுங்கிறது கூட எதுவும் எதிர்பார்க்கல. பாபா அடுத்த வாரத்துக்கு அன்னதானத்துக்கு ஆள் இல்லையென்னே, அப்போ எப்படி கொண்டு விடுதார் பாருங்கள். இதெல்லாம் கண்குள்ளாக காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நான் அன்னதானம் வந்து நான் நேரிலேருந்து தான் போடுறதா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மூலிமா கொரோனா வந்திருக்கு, நம்மளுக்கு வருமானம் இல்லை, செய்ய முடியல, ட்ரஸ்ட்டில் பண்டு இல்லை. ட்ரஸ்ட்டில் பண்டு வர்றதுக்காகத்தான் இந்த அன்னதானத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தணும், இன்னும் மேலும் மண்டபம் கட்டி சிறப்பாக நடத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். பாபா விரைவில் அது நடத்தி தருவார். அன்னதானத்துக்கு இடம் வாங்கி விட்டேன். விரைவில் பணியை தொடங்க வேண்டியிருக்கு. இந்த வருடம் 21 அந்த அன்னதானத்தை நடக்கும் போது அதில் பல அற்புதங்கள் நடத்து 2022 மண்டபம் கட்டி தீர்வு என்று பாபா மேலே நம்பிக்கையாக சொல்கிறேன். ஏனென்றால் 1000 காலண்டர் பாபா காலண்டர் வீட்டுக்கு போகுது சும்மல்ல, பல அற்புதங்களை நடத்தி பணம் கொட்டன்னு கொட்டி அன்னதான மண்டபத்தை சிறப்பு செய்ததுக்காகத்தான் அந்த 1000 காலண்டர் அடித்து கொடுக்கேன். இந்த 1000 காலண்டர் வந்து அட்ரஸ் இல்லாமல் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் சொல்லி அவங்களோட பெயர் வீட்டில் பல அற்புதங்கள் நடக்கிறதுக்காக தான் காலண்டர் இலவசமாக தான் கொடுக்கும், துட்டு கிடையாது. இந்த காலண்டர் கொடுக்குறது பாபா 1000 வீட்டில் இருக்கார், பல அற்புதங்கள் நடத்திருக்காருன்னு வந்து அவங்க என்கிட்ட வந்து சொல்லணும். அதுக்காகத்தான் நாம் பாபாவுடைய அருளால் பாபாவுடைய புகழை பிறப்ப வேண்டும், பாபா மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். பொறுமை நம்பிக்கை இந்த ரெண்டும் இருந்தால் போகிறோம். பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கார். நீங்கள் பாபாவை நம்பி வாங்க, 9 வழிபடுங்க. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் நடக்கலைன்னு என்றால் என்கிட்ட உடனடியாக சொல்லுங்கள். நான் சத்யநாராயண பூஜையில் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணி உடனே அந்த பாபாவுடைய அருளால் அந்த உங்களை நினைத்த காரியத்தை முடிச்சு தர்றேன். நீங்கள் பாபாவுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆரியும் கம்பல்சரி பண்ண மாட்டோம், கட்டாயப்படுத்த மாட்டோம், எதுவுமே கம்பிட்டோம். உங்கள் மனம் போல் செய்யலாம். அது ஒரே இடம், பாபாவுடைய அருள் பெற்ற இடம் இதுதான். மனம் போல் செய்யக்கூடிய இடம் வாய்க்க கொடுத்துருக்கார். ஆரியும் கம்பல்சரி பண்ணாத, கம்பல் பண்ணி கேட்காத, அவங்க மனம் போல் செய்யட்டும்.
கட்டும்ன்றார் அப்படி அற்புதமாக நடத்தி கொண்டு கொடுக்கக்கூடிய பாபாட்ட நான் என்ன சொல்லிருக்கேன் மண்டபம் கட்டணும் பாபா எனக்கு பணம் தேவைப்படுகிறது ட்ரஸ்ட்டுக்கு பணம் வந்தால் தான் செய்ய முடியும் ட்ரஸ்ட்டுக்கு பணம் வந்து வரணும் பாபா ஏடிஜி ஆர்டர் எனக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே நான் பணம் வந்து 2 லட்சமாக எனக்கு ட்ரஸ்ட்டில் வரணுங்கிறதுக்கு தான் அடுத்த வருடம் அன்னதானத்துக்கு ஒவ்வொருத்தரையும் 5000 ரூபா கொடுங்க அன்னதானத்துக்கு ஏடிஜி பில் கவர்மெண்ட் வருமான வரி பில் தருகிறேன் என்று சொல்லியிருக்கேன் அது பில் வந்தாச்சு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொண்டு கொண்டு வருகிறார்கள் ஏடிஜி பில் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் கொரோனாவில் 2021 அன்னதான வேளாக்கிழமை தோறும் பாபா பிரசாதம் வழங்கப்படும் பக்த கோடிகள் வாருங்க பல அற்புதங்கள் நடத்தி கொண்டு இருக்கார் நீங்கள் அவரை நம்பி வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை முடியலையே என்கிட்ட சொல்லுங்க நான் பாபாட்ட தெரியப்படுத்துகிறேன் நான் வந்து பாபா என்னைய கருவியாக வச்சிருக்கார் நான் வந்து விளக்கு எரியுன்னா தூண்டி விட்டால் தானே விளக்கு எரியும் அதனால் நான் அவர்கிட்ட இருந்து உங்களோட உங்கள் என்ன பிரச்சனையோ அதை சொல்கிறேன் கோரிக்கை புக்கு தரேன் கொண்டு போங்க எழுதுங்க என்கிட்ட வந்து கொண்டு கொடுங்க நான் பாபாட்ட சொல்லி உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணி இந்த காரியத்தை முடித்து தருகிறேன் மக்கள் பூரா சூட்சமாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா காரியமும் நடக்கணும் நினைத்த போகிற நடக்கணும் நம்ம துர்கா சாயை போய் பார்க்கணும் சாமிக்கே பார்க்கணும்னு வரணும் அந்த அருள் பிறகு தான் பாபா எனக்கு இந்த அற்புதங்கள் செஞ்சு கொடுத்துருக்கார் எல்லோரும் வாருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் பாபாவுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் ஐயப்பனுடைய அருளும் இங்கே எல்லா தெய்வமும் இருக்கின்றன அப்படி ஒரு அற்புதமான சந்நிதி கிடைத்திருக்கு என்றால் நெல்லையமான் நகரில் குறுக்குத்துறையில் அம்பாளுடைய ஆலயத்து பக்கத்திலே சாய்க்கு தனியாக இடம் வாங்கி ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலமாக இன்றைக்கி பாபா நடத்தி கொண்டு வருகிறார்கள் பாபாவுடைய அருள் தான் இங்கே செயல் ஒன்றுமே இல்லை பாபாவுடைய செயல் எல்லோரும் வாருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் எல்லாம் நடத்தி தருவார் எல்லாம் அவர் அருளால் நல்லபடியாக நடக்கும்